ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க ஐம் ராஷர் ஃப்ரம் ராஷேகர் பாலா இடியோ யூடியூப் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான் வரையை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்லேருந்து அப்டேட் இன்ஃபர்மேஷன் அண்ட் சோஷியல் அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமீடியேட்டாக வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் அவேர்னஸ் நம்ம பார்க்க போறோம் எல்லா கஸ்டமர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சில மாசங்களுக்கு முன்னாடி ஆறு பேங்க் வந்து மெர்ஜி பண்ணிக்கிட்டாங்க அந்த மெர்ஜி பண்ண பேங்க் வந்து நம்ம எந்த அக்கௌண்ட் எந்த பேங்கில் வச்சுருந்தோமோ அது வேற பேங்க்ல மெர்ஜ் ஆயிருந்தாலும் அதே அக்கௌண்ட் நம்பர்ல அதே ஐஎஃப்எஸ்சி நம்பரு அதே எம்ஐசிஆர் நம்பர் எல்லாமே கோட் நம்பர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் வந்து மாத்திட்டாங்க என்னென்ன பேங்க் சேஞ்ச் ஆயிருக்கு எப்பிருந்து அது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எப்பிருந்து அது புது கோடை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற பேங்க் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மெர்ஜ் ஆயிடுச்சு அதனுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதியிலிருந்து மாற்றிட்டாங்க இன்னைக்கு வந்து ஏப்ரல் வந்து நாலாம் தேதி ஜஸ்ட் தான் த்ரீ டேஸ் பிஃபோர் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் வந்து பஞ்சாப் நேஷனலோட மெர்ஜ் ஆனதுனால ஐஎஃப்எஸ்சி கோடு சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ எல்லா பேங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கோடு இனிமேல் யூஸ் பண்ண வேணாம் கஸ்டமர்ஸ் நீங்கள் நியூ கோடு தான் யூஸ் பண்ணணும் ஸோ செகண்ட் வந்து ஆந்திரா பேங்க்கு கார்பரேஷன் பேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்போ அந்த பேங்க்ஸினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த அந்த பேங்க் கஸ்டமர்ஸ் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் பேங்க் இஸ் மெர்ஜ்டு வித் இந்தியன் பேங்க் அலகாபாத் பேங்க் வந்து இந்தியன் பேங்க்கோட மெர்ஜ் ஆகிடுச்சு அதனுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து வரக்கூடிய மே ஒன்றாம் தேதியிலேருந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக இப்போ ஓல்டு ஐஎஃப்எஸ்சி கோடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மே ஒன்றாம் தேதியிலேருந்து சேஞ்ச் ஆகுது ஸோ இன்னொரு ஃபோர்த்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் பேங்க் இஸ் மெர்ஜ்டு வித் கனரா பேங்க் சிண்டிகேட் பேங்க் வந்து கனரா பேங்கோட மெர்ஜ் ஆகிடுச்சு ஸோ அவங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து சேஞ்ச் ஆகுது இன்னும் டூ மந்த்ஸ் டைம் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நியூ ஐஎஃப்எஸ்சி கோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜூன் ஒன்றுலேருந்து தான் சேஞ்ச் ஆகுது ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பிஸ்னஸ் பீப்புள் மற்றபடி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பப்ளிக் யாராக இருந்தாலும் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் பாஸ்புக் பிரிண்ட் போட்டிருந்தீங்கன்னா அது ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து சேஞ்ச் ஆன பேங்க்ஸினுடைய ஐஎஃப்எஸ்சி கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேங்க்கில் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்புக்லேயும் பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்திய மே ஒன்றாம் தேதி சேஞ்ச் ஆகக்கூடிய பேங்க்ஸும் ஜூன் ஒன்றுலேருந்து சேஞ்ச் ஆக ஐஎஃப்எஸ்சி கோட் சேஞ்ச் ஆகக்கூடிய பேங்க்ஸும் டீட்டெயில்ஸும் நீங்கள் அந்தந்த பேங்கில் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்புக் கொடுத்திங்கன்னா என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க மே ஒன்றுக்கு அப்புறம் அல்லது ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் ஸோ ஏப்ரல் ஒன்றுலேருந்து சேஞ்ச் ஆன பேங்க்ஸ் எல்லாம் இப்போவே நீங்கள் போனீங்கன்னாலும் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க அல்லது ஐஎஃப்எஸ்சி கோடு புதுசு எழுதி கொடுத்துருவாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்கிங்